أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رسول الله تبارك وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலகை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் அவனை போற்றுகின்றேன், அவனை புகழுகின்றேன், அவனிடமே உதவி தருகிறேன், அவனிடமே பாவம் நினைக்கின்றேன். அல்லாஹ் தஆலா யாருக்கு நேரான வழியை கொடுத்து விட்டானோ அவர்களை வழிநடப்பது என்பது யாரால் முடியாது. அல்லாஹ் தஆலா யாருக்கு நேரான வழியை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு நேரான வழியை கொடுப்பது என்பதும் யாரால் முடியாது. வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சற்று பெருமானர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவின் அடிமையும் திருத்தூதரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சற்று பாருங்கள், இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கே சமூகம் வைத்திருக்கக்கூடிய நம்ம அல்லாஹின் நல்லடியார்களே, எனதருமை பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா எந்தெந்த விடயங்களை ஏவி இருக்கிறானோ அவைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அல்லாஹு தஆலா எந்தெந்த விடயங்களை தவிர்த்து கொள்ளுமாறு தடுத்திருக்கிறானோ அவைகளை முழுமையாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும் முதன் முதலில் எனக்கும் அப்பாவுங்கள் அனைவருக்கும் தக்குவாக கொண்டு நல்ல உத்தேசம் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளை என்று அப்படுத்திக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்துல கோடிக்கணக்கான படைப்பினங்களையும் படைச்சு அந்த அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சில பண்புகளை அவனுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா சில பண்புகளை உருவாக்கி பண்ணிக்கிறான். நான் குர்ஆனை திரட்டி பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல அவனுடைய பண்புகளை பத்தி அல்லாஹு தஆலா பேசுறான். அல்லாஹ் ரஹ்மான் அர்ரஹீம், அல்லாஹ் இரக்கமுடையவன், அவன் நிகரற்ற அன்பாளன், இப்படியான பல விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அவன் தான் இந்த மக்களுக்கு இந்த உலகத்துள்ள படைப்பினங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன், அவன் தான் நோய்களை நீக்கக்கூடியவன், இப்படியான பல பண்புகளை அல்லாஹு தஆலா தன்னகத்தை வச்சுக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த உலகம் சரியாக நிர்வகிக்கப்படுவதுமாக இருந்தால் அல்லாஹு தஆலா இந்த சில பண்புகளை தனக்காக வச்சு கொண்டிருக்கிறான். அந்த பண்புகளுக்கு வரிசையில் அல்லாஹு தஆலா சொல்ற நேரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய பண்புகளில் ஒரு முக்கியமான ஒரு பண்பு தான் அவகாசம் அளிக்கிறது என்பது. ஒரு மனிதனுக்கு அவகாசம் கொடுக்கிறது என்பது அது அல்லாஹ்வுடைய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் அவகாசம் அளிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சந்தர்ப்பங்களை கொடுப்பான் மனிதனுக்கு. அல்லாஹு தஆலா சந்தர்ப்பங்களுக்கு கொடுத்ததுக்கு பின்னால்தான் ஒரு மனிதனை நாளை மறுமை நாளையில அல்லாஹு தஆலா அவனை தண்டிப்பதாக இருந்தாலும் சரி, அவனுக்கு சொற்ப வாழ்க்கையை கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹு தஆலா கொடுப்பான். என்னென்ன அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்துல சொல்றான், நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா கேட்பான் அந்த பாவிகளை பார்த்து, இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட கால சந்தர்ப்பம் உங்களுக்கு குறிப்பிட்ட கால சந்தர்ப்பத்தை நாங்க தரலையா, நீங்க அறிஞ்சு சில விஷயங்களை விளங்கி இந்த மறுமையுடைய வாழ்க்கையை பயந்து நீங்க சில விஷயங்களை விளங்கி கொள்வதற்கு நாங்கள் சந்தர்ப்பங்களை நாங்கள் உங்களுக்கு தரலையா. அல்லாஹ் தான் படைத்தவன், ஒரு நாள் நான் மரணிக்க போறேன், மறுமை கிட்டினால் ஒரு உயர்தரமான வாழ்க்கைக்கு நீண்ட ஒரு வாழ்க்கை எனக்கு மறுமை நீக்கு என்ற விளங்கி கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் உங்களுக்கு தரலையா. சில காலத்துக்கு நாங்கள் உங்களுக்கு தருவோம் இந்த உலக வாழ்க்கையில சில விஷயத்தை அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாங்கள் கேட்பான். அதனால இந்த சந்தர்ப்பம் அவகாசம் அளிக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய ஒரு பண்பாக இருந்தீங்க. இந்த பண்பை நாங்கள் சரியான முறையை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல நாங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டியும் பதற மாட்டோம், எந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டியும் அவசரப்பட மாட்டோம்,
அதே போல இன்னொரு விஷயம் தான்
அதே போல அடுத்த ஒரு விஷயம் தான் நாங்கள் அல்லாஹ் தஆலா அவகாசம் அளிக்கக்கூடியவன் என்பதை நாங்கள் விளங்கல் என்று சொன்னால் இன்னொரு விஷயத்துல நாங்கள் விளைவிடக்கூடியவர்களாக இருப்போம், இன்னொரு விஷயத்தை நாங்கள் தவறவிடக்கூடியவர்களாக இருப்போம். என்னென்றால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நல்ல சூழல்கள் அமையும், நல்ல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவான். ஆனால் அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் வீணடிச்சிடுவோம், அந்த சந்தர்ப்பங்களுடைய பொறுமதியை நாங்கள் வழங்க மாட்டோம். அந்த பொறுமதியை ஏன் நாங்கள் வழங்க மாட்டோம்னா, அல்லாஹ் இது தந்த எனக்கு ஒரு சந்தர்ப்பம், அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் என்பதை நாங்கள் வழங்கலண்டா, அதை நாங்கள் வீணடிக்கக்கூடியவர்களாக ஆகிடுவோம். அதனால இந்த விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாரா, ஒவ்வொரு வருஷமும் ரமலானுடைய மாதம் வருகிறது, இது ஒரு சந்தர்ப்பம் எனக்கு என்று விளங்கின மக்கள் நாங்கள் எத்தனை பேர். ரமலானுடைய ஆரம்ப காலத்தில் என்ன நினைப்போம், இந்த ரமலான் இதை முழுமையாக அமல நான் கழிச்சிடணும், இந்த ரமலான் இதை கொண்டு நான் அதிகமான நன்மையை எழுதி கொள்ளணும் என்று நினைப்போம். இன்றைக்கு கடைசி நாளாக இருக்கக்கூடும், ஆனால் அல்லது இன்னொரு நாள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் நினைப்போம் என்னென்றா, செஞ்சு கொள்ளையெல்லாம் போயிட்டுதே, அதிகமான அமல்கள் எனக்கு செஞ்சு கொள்ளையெல்லாம் போயிட்டுதே, அல்லாவிடத்துல எனக்கு கவலையெல்லாம் போயிட்டுதே, அல்லாவிடத்துல என்னுடைய பாவத்தை சொல்லி எனக்கு அலையலாம போயிட்டுதே, அல்லாவிடத்துல எனக்கு மந்திர அலையலாம போயிட்டுதே. அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் முடிஞ்சிட்டுது, இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டோம். ஏ அல்லாஹ் எனக்கு தந்த சந்தர்ப்பம் இது, இதை நான் விளங்கல்ல. அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுநாள் கேட்பான், உனக்கு இத்தனை ரமலானுடைய மாதங்களை நான் தந்தனே, நீ 50 வருடங்கள் வாழ்ந்திருந்தால் உன்னுடைய இளமை பருவங்கள் இருப்பா, உனக்கு 35 வருடம், உனக்கு ரமலானுடைய சந்தர்ப்பத்தை தந்தனே, 35 லைலத்துல் கத்ருடைய சந்தர்ப்பத்தை நான் தந்தனே, இதையெல்லாம் நீ வீணடித்து கொண்டு நிற்கிறாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்டுட்டான் என்று சொன்னான். இந்த இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு, இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவங்களாகும். ஏனென்று சொன்னால் இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் தவறக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான ஒரு ஹதீஸ், எங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான், அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில் 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹு தஆலா அரிசுடைய நிலையில வழங்குவான். இந்த 7 கூட்டத்தில் அதிகமான கூட்டத்தினர்கள் யார் சொன்னால், சந்தர்ப்பம் அல்லாஹு தஆலா வழங்கிப்பான், அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி, அந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில பிரயோசனப்படுத்தி, அதுல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்ட மக்களாக இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அது ஒரு மனிதன் சொல்றான், நீதியான ஒரு மனிதன், எல்லோரும் நீதியாக வைக்கிறது என்பது ஒரு நன்மையான ஒரு விஷயம்தான், நீதியா அழைக்கிறது என்பது ஒரு நல்ல விடயம் தான். ஆனால் ஒரு மனிதன் என் நான் பலவீனமானவன் ஆகிறேன், என்ன ஒரு பலமான ஒரு மனிதன் என்ன தாக்கிட்டாரு அல்லது எனக்கு ஒரு அநியாயம் செஞ்சிட்டாரு, நான் செல்லுவேன், அவரை நான் மன்னிச்சிட்டேன், நான் அவரை நான் மன்னிச்சிட்டேன் நான் செல்லக்கூடும். ஆனால் அது என்னுடைய பலவீனம், நான் அப்படித்தான் சொல்லணும், நான் அப்படித்தான் நடந்து கொள்ளணும். ஆனால் ஒரு மனிதன் அவனுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டு, அவனுக்கு அனைத்து அதிகாரமும் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனுக்கு முன்னால் ஒரு மனிதன் ஒரு நேர்மையான விஷயத்தை சொன்ன நேரத்துல அவன் நீதியாக நடக்கிறது என்பதை அது ஒரு கஷ்டமான விஷயம். அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம், நீ அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்து அதுல நீ நீதியாக நடக்காய என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம், அதுல அவன் நீதியாக நடந்தான் என்று சொன்னால் அவனுக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும். நானும் நீங்களும் நீதியாக நடப்போம், அதுக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நன்மைகளை தருவான், ஆனால் அதுக்கு அரசுடைய நிழல் கிடைக்காது. அதே போல இன்னொரு மனிதன் வலிமையாக கொள்ளக்கூடிய மனிதனாக அமைப்பான், வலிமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவனாக அமைப்பான், அவனுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வை கட்டுப்படக்கூடியவனாக அமைப்பான். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி கட்டுப்படக்கூடிய மனிதர்களை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் தன்னுடைய வாலிபத்தை கழிச்ச ஒரு வாலிபன், அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டுச்சு, அவனுடைய வாலிபத்தை எப்படி கழிக்கணும், அவனுக்கு நினைக்கிற மாதிரி அதை கழிச்சு கொள்ளலாம், இந்த உலகத்தில் அந்த வாலிபத்தை எப்படி வேண்டுமானு கழிச்சு கொள்ளலாம், அது ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை சரியாக கழித்து கொண்ட மனிதன் அவனுக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வரும், வாலிபம் எல்லாம் போய் வாலிபத்தை எல்லாம் இழந்து ஒரு மனிதன் 60-70 வருடங்களுக்கு பின்னால ஒரு மனிதன் பள்ளியை நோக்கி ஒதுங்குவான், ஒரு மனிதன் பாவத்தை விட்டு ஒதுங்குவான். இந்த நேரத்துல ஒதுங்குறதுக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நன்மைகளை கொடுப்பான், ஆனால் அதுக்கு அரசுடைய நிழல் கிடைக்காது. ஆனால் அல்லாஹ் தஆலா கொடுத்த சந்தர்ப்பம், அவனுக்கு வாலிபத்தை கொடுத்து அந்த வாலிபத்தை நீ எப்படி கழிச்சாய், வாலிபம் அதை உனக்கு எப்படி வேண்டாம் கழிச்சு கொள்ளலாம்,
ஒரு எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பருவம். அந்த பருவத்துல நீ உன்னுடைய கண்களை எப்படி பயன்படுத்தினாய், உன்னுடைய நாவை நீ எப்படி பயன்படுத்தினாய், உன்னுடைய சிந்தனைகளை நீ எப்படி பயன்படுத்தினாய், உன்னுடைய இரவுகள் எப்படி கழிந்தன, உன்னுடைய ரமலான்கள் எப்படி கழிஞ்சிச்சு. அல்லாஹ்வுத்தாலா இதை எல்லாம் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுத்தாலா தந்த சந்தர்ப்பம் அது. அல்லாஹ்வுத்தாலா அதனால தான் அந்த மனிதனுக்கு அரிசுடைய நிழல் கொடுக்கிறான். அதே போல இன்னொரு மனிதன் அதே அதிச வரக்கூடிய விஷயம்தான். ஒரு மனிதன் வெற்றி உள்ளத்தோட அல்லாஹுக்கு முன்னால தனிமையாக இருந்து அழக்கூடிய மனிதன், அல்லாஹ் நினைச்சு அல்லாஹுடைய அந்த அச்சத்தினால தன்னுடைய பாவத்தை நினைச்சு அல்லாஹுடத்துல அழக்கூடிய ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா அரிசுடைய நிழலை கொடுக்கக்கூடியவனாயிருக்கிறான். எங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் நடக்கும். அந்த சந்தர்ப்பங்கள் எப்படின்னு சொன்னால், நான் ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருப்பேன், நான் ஒரு பிசினஸ்ல ஒரு பெரிய கஷ்டம் ஆகிப்போம், அல்லது நாங்க விரும்பின என்னுடைய குழந்தை அதை நாங்க இழந்திப்போம். அந்த நேரத்துல ஒரு மனிதன் ஒரு பெரிய பெரிய இழப்பு வந்த நேரத்துல ஒரு மனிதன் அவன் குர்ஆனை எடுத்து விரிச்சார் என்று சொன்னால், அவனுடைய கண்கள் இருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த கண்ணீருக்கு நிச்சயமாக கூலி உண்டு. ஆனால் இந்த கண்ணீருக்கு அல்லாஹ்வுடைய நிழல் இல்ல. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் என்றால், வெற்று உள்ளத்தோட அடிமையில நீ இருக்கணும். 27 எவ்வளவோ அழுதிப்போம், 27 மக்களுக்கு மத்தியில எவ்வளவோ கண்ணீர் போயிருக்கும். ஆனால் அந்த கண்ணீருக்கு அல்லாஹ் தஆலா இடத்துல கூலி இருக்கலாம். ஆனால் நீ தனியே இந்த ஆளக்கூடிய அந்த கண்ணீர் இருக்கிறே, அந்த தனிமையுடைய அந்த சந்தர்ப்பம் இருக்கிறே, அதுக்குதான் அல்லாஹ் தஆலாவுடைய நிழல் கிடைக்கக்கூடியதாக பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பமாக பண்ணிக்கிறேன். எனக்கு கிடைத்த சந்தர்ப்பம் இன்னும் ஒரு நாள் இருக்கிறது, ரமலானுடைய ஒரு நாள், இன்னும் 2 நாள் கழிந்தால் நான் தரக்கூடிய ஒரு தொழிலைக்குரிய கூலி, நான் இன்றைக்கு தரக்கூடிய தொழிலுக்குரிய கூலி கிடையாது. இன்றைக்கு கிடைத்த சந்தர்ப்பம் இது அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் எனக்கு. இன்றைக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ நான் அவ்வளவு செஞ்சு கொள்ளணும், எவ்வளவு அல்லாஹிடத்துல அள முடியுமோ நான் அவ்வளவு அளவும். நான் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். நான் எப்பயாவது நான் சிந்திச்சிருக்கிறேனா, அந்த 7 கூட்டத்துல நான் ஒருவனாக எப்படி சரியாயிருவே? அல்லாஹ்விடத்துல துவா கேட்கக்கூடிய நேரத்துல அல்லது அல்லாஹ்விடத்துல அதையே கேட்கணும். நாங்க அல்லாஹ் அந்த 7 கூட்டத்துல இல்லைங்கிறா நீ ஆக்கிரு. அந்த நிலைமைக்கு நான் நீங்களும் ஆகணும். மக்களுக்கு மத்தியில பப்ளிக்காக நான் அழுகிறத விட நான் தனிமையில நான் செஞ்ச பாவத்தை நினைச்சு, நான் செஞ்ச பாவங்களை நினைச்சு, நான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறுத்ததை நினைச்சு, அல்லாஹ்வுடைய அந்த கடமைகளை நான் கொடுமோக்குத்தனமாக வீணாக்கிறதை நினைச்சு, இந்த ரமலான அநியாயமாக வீணாக்கிட்டதை நினைச்சு, இந்த ரமலானுடைய இரவுகளை நான் வீணாக்கிட்டதை நினைச்சு, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நான் வீணாக்கிட்டதை நினைச்சு, அல்லாஹ்வுத்தாலாவிடத்துல நான் கதறணும், அல்லாஹ்வுத்தாலாவிடத்துல நான் அலவணும் என்று நபி அவர்கள் சொன்ன முக்கியமான அதி நபி அவங்க மிம்பர்ல சொன்ன விஷயம். இந்த ரமலானுடைய மாதத்தை அடங்கி உங்களுக்கு சந்தர்ப்பம் அல்லாஹ்வுத்தாலா கொடுத்திருக்கிறான். ரமலானையும் அடைஞ்சிட்டான், அவனுக்கு நல்ல திடகாத்திரமான உடல்நிலையும் அல்லாஹ்வுத்தாலா கொடுத்திருக்கிறான். இந்த நிலைமையிலையும் தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல மன்றாடி, அல்லாஹ்விடத்துல கெஞ்சி, அல்லாஹ்விடத்துல அழுது, தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி அவனை இணைந்து கொள்ளாத மனிதன், தன்னுடைய பாவத்தை தௌபாவை தௌபா செஞ்சு கொள்ளாத மனிதன் அவன் நாசமடையட்டும் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா செஞ்சு அதுக்கு ஆமீன் சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயத்தை நான் விளங்குவோம். இன்னும் ஒரு நாள் எனக்கு இருக்குது, இன்னும் எனக்கு கெட்டு போகல, இன்னும் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுத்தாலா சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இன்றைக்கு ஒரு நாள் நான் உறுதி எடுக்கணும். அல்லாஹ்வுத்தாலா தந்த சந்தர்ப்பம் அல்லாஹ் எனக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். அல்லாஹ்வுத்தாலா சொல்றான் நடுவிசியில் அல்லாஹ்வுத்தாலா கடைசி இரவு அல்லாஹ்வுத்தாலா முதல் வானத்துக்கு இறங்கி என்னிடத்துல கேட்கிறவர்கள் யாருமே இல்லையா, அல்லாஹ்வுத்தாலா சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். தந்த சந்தர்ப்பம் நானும் நீங்களும் பயன்படுத்துறதுக்கு தயார் இல்லை. வாலிப பருவத்தில் எங்கள் அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்துல அதிகமாக தூங்கணும் ஆசைக்கும், அதிகமாக மத்த விஷயங்களை செய்யணும் ஆசைக்கும். ஆனால் அல்லாஹ்விடத்துல கடைசி நேரத்தில் எழும்பி, அல்லாஹ்விடத்துல கடைசி சந்தர்ப்பத்தில் எழும்பி அல்லாஹ்விடத்துல கதறக்கூடிய ஒரு மனிதனாக நான் ஆகணும், அல்லாஹ்விடத்துல நின்று வணங்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் ஆகணும். எந்த அளவுக்கு அதிகமாக நான் நின்று வணங்கிக்கிறேன் சொல்றது நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம். நாங்க ஒவ்வொருத்தரும் எங்க உள்ளத்துல கையை வச்சு பார்க்கணும். இந்த சந்தர்ப்பம் அல்லாஹ்வுத்தாலா எனக்கு தந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த ரமலான் எனக்கு தந்த ஒரு சந்தர்ப்பமே. எத்தனை சந்தர்ப்பங்களை நான் நல்ல விட்டிருக்கிறேன், எத்தனை
الله تعالى يقول لك يا بلدتي
பல நிபந்தனைகளை தனக்கு தானே அல்லாஹ் தஆலா போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அல்லாஹ் தஆலா அவகாசம் அளிக்கிறது, ஒரு மனிதனுக்கு அவகாசம் கொடுக்கிறது என்பது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த விஷயத்தை நாங்கள் விலகி நடந்திருக்கக்கூடியவர்களாக உலகத்துல நடக்கக்கூடிய எந்த அநியாயங்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களுக்கு நடக்கக்கூடிய உலகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எங்களால எந்த அளவுக்கு அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய கஷ்டங்களுக்காக வேண்டி நாங்கள் ஒன்றாடக்கூடிய மக்களாக இன்னைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம மியான்மர்ல நடக்கக்கூடிய பிரச்சனை எங்களை ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஒவ்வொரு ஜும்மாவிலையும் ஞாபகப்படுத்தப்பட்ட விஷயங்கள் தான். என்னுடைய தொழுகையில நான் ஒவ்வொரு நாளும் கேட்கணும் அந்த மக்களுக்காக வேண்டி. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் வந்து ஒரு உடம்பை போல உடம்புல ஒரு பகுதிக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் உடம்புடைய மற்ற அனைத்து பாகங்களும் அதற்காக வேண்டி சிரமப்படும். அதே போல எங்களுடைய முஸ்லீம் பிரபுகள் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் சொன்னால் நான் அழுவனும், என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும், என்னுடைய குழந்தைக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் என்னுடைய கண்களில் இருந்து தானாக கண்ணீர் வடிகிறது நாங்கள் பார்ப்போம். ஆனால் என்னுடைய பிற முஸ்லீம்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது உலகத்துல அந்த நேரத்துல அவர்களுக்காக கையேந்திரத்திற்கு கூட என்னுடைய உள்ள இடம் கொடுக்கலன்னு சொன்னால் நம்ம ஊத்தருக்கு சிந்திச்சு பார்ப்போம். அங்க நடக்கக்கூடிய கஷ்டங்கள் நாங்கள் பார்த்திருப்போம், எவ்வளவு விஷயங்கள் வருதுன்னு சொல்றது நாங்கள் பார்க்கிறோம். ஆனா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கொள்றேன். என்னன்னு சொன்னா, மியான்மர்ல நடக்கக்கூடிய ஒரு பெண் பேட்டி அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு பெண்மணி தனக்கு 7 குழந்தைகள் பங்களாதேஷ்ல போய் அகதியாக போய் நிற்கக்கூடிய நேரத்துல அவங்க கேட்கிறாங்க, நீங்க உங்களுடைய நாட்டுக்கு திரும்ப போய் சேருவீங்களான்னு கேட்ட நேரத்துல அந்த பெண்மணி சொல்றான், இந்த நாட்டிலேயே எனக்கு என்ன கொல்லப்பட்டாலும் சரி நான் திரும்ப அந்த நாட்டுக்கு போக மாட்டேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய கணவன் எனக்கு முன்னாலேயே கொல்லப்பட்டாரு, எனக்கு முன்னாலேயே அவர் கொல்லப்பட்டுச்சு. அதே போல எனக்கு 7 குழந்தைகள், இந்த 7 குழந்தைகளும் இவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 7 குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் தானா என்பது கூட எனக்கு தெரியாது. அத்தனை தடவை நான் கற்பழிக்கப்பட்டிருக்கிறேன், அத்தனை தடவை நான் கற்பழிக்கப்பட்டிருக்கிறேன் சில விஷயத்தை அந்த பெண்மணி சொல்லக்கூடியது நம்ம பார்க்கணும். ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில ஒரு முஸ்லீமுடைய மானம் அவனுடைய உயிரிடத்தின் மேலானது. நபி அவர்கள் அதனாலதான் அந்த மானத்துக்கு கௌபத்துல்லா ஒப்பிட்டு சொன்னாங்க, இந்த கௌபத்துல்லாவுடைய சிறப்பை போல ஒரு முஸ்லீமுடைய மானம். அதனால இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் நிற்கக்கூடியவங்க, நாங்கள் நாளைக்கு நாள் இன்னைக்கு பெருநாளை கொண்டாடக்கூடியவராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு அறவாசி சந்தோஷமாக கழிக்கும். ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில ஒரு அறவாசி சந்தோஷமாகத்தான் அதிகமே தவிர, ஏனென்றா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த மக்கள், அவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாக பட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படலை. அதனால எங்களால எந்த அளவுக்கு துவா செய்யும், நிச்சயமாக அல்லாஹ்வுத்தாலா பிடிப்பான், அல்லாஹ்வுத்தாலா நிச்சயமாக அவகாசம் நினைச்சுக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்வுத்தாலா பிடிப்பான் சில விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே சில சம்பவங்களை நீங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கு. அதனால இந்த விஷயங்களை நாங்கள் உள்ளத்துக்கு எடுத்து அவர்களுக்காக வேண்டி உலகத்துல எத்தனை நாட்டை நினைச்சு நாங்கள் துவா செய்யறது லிஸ்ட் போட்டு கொண்டே போகலாம். மியான்மர், காஷ்மீர், பலஸ்தீன், இதே போல குர்திஸ்தான், இவ்வளவு பல நாடுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிறாங்கன்னு சொல்றது ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு தெரியும். அதனால இந்த விஷயங்களை நாங்கள் உள்ளது கிடைப்போம். என்னுடைய சக முஸ்லீம், என்ன போலயே பிறந்தவன், அவனுக்கு எந்த விதத்திலையுமே குறையில்லாத ஒரு முஸ்லீம், என்ன நான் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால அந்த முஸ்லீம்களுக்காக பன்னீர் படிக்கக்கூடியவங்களாக நான் ஆகணும். அவர்களுக்காகவும் எங்களுடைய துவாக்கல்ல, எங்களுடைய துவாக்கல்ல, அவர்களுக்காகவும் ஒரு பங்கு எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கிறோம். அதனால இந்த விஷயங்களை நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்வோம். அதே போல பெருநாள் வரக்கூடியதாக சொன்னீங்க, பெருநாளுக்கு அடுத்து வரக்கூடிய 6 நோன்புகள், அதுவும் நபி அவர்களுடைய முக்கியமான சுண்ணத்துக்கள், ஒரு சுண்ணத்தாக கொண்டீங்க. அதனால இந்த விஷயங்களை நாங்கள் கவனம் எடுத்துக் கொள்ளணும். அந்த நோன்புகளை ஏன் அளவுக்கு பிடிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அதே போல தான தர்மங்கள் செய்யற விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாவிடத்துல கேட்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதிகம் அதிகமாக அல்லாவிடத்துல அல்லது அல்லாவிடத்துல கேட்டு என்னுடைய பாவங்களுக்காக வேண்டி இந்த ரமலான் இந்த கடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நான் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக அல்லாஹ்வுக்கு
الله أكبر.